ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் படத்தோட டேஞ்சரஸான கதை என்னன்னா, நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஒரு பயந்தாங்குழி. ஆனா அவர் எஸ்ஏ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு இருக்காரு, பட் செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயிலுக்கு போயிடுறாரு. அவர் ஜெயில இருந்து வெளியே வந்து மறுபடியும் எஸ்ஐ ஆக அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா இது நடக்கணும்னா நம்ம ஆளு ராகவா லாரன்ஸை போட்டு தள்ளணும். ராகவா லாரன்ஸ் யாருன்னா, அவர் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர், பல பேரை போட்டு தள்ளனவர். இதனால் அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் அதிகமாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ராகவா லாரன்ஸ் ஹீரோவாகணும்னு ஆசைப்படுறாரு. இதை காரணமாக வச்சு நம்ம எஸ்ஜே சூர்யா டைரக்டர்னு சொல்லி அவரோட போய் சேர்ந்துடுறாரு. இவர் அவரை போட்டு தள்ளுவோன்னு ட்ரை பண்ணுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதையானா அதான் இல்லை. ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான படம்னு எனக்கு புரியலை, படம் எடுத்தவங்களுக்கும் புரியலை. ஆனால் அது இங்கே பிரச்சனை இல்லை. அப்போ உண்மையான பிரச்சனை என்னன்னு கேட்டால், சினிமாவில் சினிமாவை பற்றி படம் எடுத்தால் படம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க. அது மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் ஆகியிருக்கு. பிகாஸ் 3 மணி நேர படம் மொக்கையான படம். ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் கார்த்திக் சூப்பராஜ் படம். முதல் விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த வெஸ்டர்ன் சினிமானா என்னன்னே தெரியாது. ஆனால் நல்ல சினிமானா என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு அது தெரியும்னு நம்புகிறேன். பிகாஸ் இதே கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ட் பண்ண ஜிகர் தண்டா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த படத்தோட கதையை நம்மளால சுயமாக யோசிச்சாரா இல்லை எங்கே இருந்தாவது சுட்டுட்டு வந்தாரான்ற கேள்வியை கூட நான் எப்பவுமே கேட்டதில்லை. ஏன்னா ஒரு படம் நல்ல ஃபீலிங்கை நமக்குள்ளே ஏற்படுத்தும் போது தேவையில்லாத ஆராய்ச்சியெலாம் நமக்கு எதுக்கு? அதுவே ஒரு படம் நம்மளை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ண வச்சா நம்மளோட மைண்ட் செட் எப்பவுமே ஆராய்ச்சியை நோக்கி தான் போகும். அப்படி படம் பார்க்க போகிற ஆடியன்ஸை 3 மணி நேரம் மூச்சு பிடிக்கிற அளவுக்கு அடிக்கிறதுல நம்ம கார்த்திக் சுப்பராஜுக்கு இணை கார்த்திக் சுப்பராஜ் மட்டும்தான். ஏன்னா பீஸா ஷார்ட்டாக இருந்தது. நம்மளை ஃபேக் ஃப்ளாஷ்பேக் மூலமாக முட்டாளாக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக தான் இருந்திருந்தது. நெக்ஸ்ட்டு வந்த ஜிகர் தண்டாவை பற்றி பின்னாடி பேசிக்கலாம். அடுத்து அவர் டைரக்ட் பண்ண இறைவி இருக்கே அப்பப்பா பெண் குறியில் ஆண் நெடில் என்ற அருமையான சென்டென்ஸை இந்த சமூகத்துக்கு ஸ்லோவாக சொல்லியிருந்தாரு. ஸ்லோ பாய்சன் மாதிரியே சொல்லியிருந்தாரு. மேற்கூறிய நான் மீட் பண்ணலை, இனிமேலும் பண்ண போகிறதும் இல்லை. அடுத்து அவர் டைரக்ட் பண்ண பேட்டை பழைய சூப்பர் ஸ்டாரை நமக்கு பரிசாக தந்திருந்தது. ஆனால் அது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. இதனை தொடர்ந்து வந்த ஜகமே தந்திரத்தையும் நான் டீலில் விட்டுட்டு இருந்தேன். அந்த முடிவும் ரொம்பவே சரியாக தான் இருந்தது. கடைசியாக அவர் டைரக்ட் பண்ண மகான் இருக்கே மகான், அந்த படம் மாதிரியான மரண மொக்க படங்கள் இனிமேல் வர சான்ஸே இல்லைன்னு நான் நம்பிட்டு இருக்கும்போது நம் ஆளு இந்த ஜிகர் தண்டா டபுள் எக்ஸை களத்தில் இறக்கியிருக்காரு. இங்கே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் இந்த படத்தை முதல் நாள் பார்க்கலை, 2வது நாளும் பார்க்கலை, 3வது நாள் ஈவினிங் தான் பார்த்தனேன். அதனால் நான் என்ன தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் படத்தை பற்றின ஒரு சில ரிவ்யூஸ் நம்ம கண்ணில் கண்டிப்பாகவே பட்டிருக்கோம். அப்படி என் கண்ணில் பட்ட பெரும்பாலான போஸ்ட் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படம் பார்க்க போன எனக்கு இந்த படம் சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. இதனாலேயே படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு சில மணி நேரம் என்ன நானே குவெஸ்டின் பண்ணிக்கிட்டேன். அது என்ன குவெஸ்டின்னா, எனக்கு தான் எது நல்ல படம் எது மொக்க படம்னு தெரியலையானே. ஏன்னா ஊரே கொண்டாடின ட்ரிபிள் ஆர், விக்ரம், ஜெயிலர்னு இந்த எல்லா படத்துக்கும் நான் ஒரு மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ தான் தந்திருந்தேன். அதனால இந்த ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு ரிவ்யூ பண்ணாமல் விட்டுடலாமனு கூட நான் திங்க் பண்ணேன். பட் அயோத்தி பிகினிங் மாதிரியான படங்களுக்கு நான் பாசிட்டிவான ரிவ்யூ தந்ததால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நானும் கார்த்திக் சுப்பராஜ் மாதிரியே தேவையில்லாமல் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேன்னு. பட் எல்லா டிஸ்க்ளைமரையும் முன்னாடியே போட்டுட்டா நான் சேஃபாக டிராவல் பண்ணலாம் இல்லையா? அதனால லெட்ஸ் பிகின் த கம்பேரிசன் ரிவ்யூ. கம்பேரிசன் ரிவ்யூனா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஆர்ட்டை நாம சூஸ் பண்ண முடியாது, ஆர்ட் தான் நம்மளை சூஸ் பண்ணணுன்ற டேகோட தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆன இந்த படத்துல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு யோசிச்சா, எப்பவும் போல அரசியல்வாதிகள் கெட்டவங்க. அவங்க காடு மலைன்னு இயற்கை வளங்களை அழிக்கிறவங்க, ஏழை மக்களை ஒடுக்கிறவங்க, ஏமாத்தி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவங்கன்னு 1975 இருந்து இதே பேட்டர்ன்ல எத்தனை கதை வந்திருக்கும், அதுல எத்தனை படங்கள் இதே மாதிரி வந்திருக்கும்னு யோசிச்சா படம் லிஸ்ட் வேற பல பக்கங்கள் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். சரி, கதையோ இல்ல கதை மூலமா சொல்ல வர மெசேஜோ பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அப்ப படத்துல இருக்க மோமெண்ட்ஸ் ஆவது மெமரபிளா இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அது இந்த டபுள் எக்ஸ்ல இல்ல, ஜிகர் தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் இருந்ததே. இங்கே உண்மையை சொல்லணும்னா, இந்த படம் ஜிகர் தண்டா 2ன்ற டேக்ல வராமல் வேற ஒரு பேரில் ஸ்டாண்ட் அலோன் படமாக வந்திருந்தா நான் இந்த படத்துக்கு வேற மாதிரி கூட ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். பட் இவங்க இந்த படத்துக்கு வச்ச பேர் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ்.
அதனால ஜிகர்தண்டா கம்பாரிசன் இல்லாம இந்த ரிவ்யூவை முடிக்கவே முடியாது. அதனால இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்ற எல்லாருக்கும் நான் ஒரு சில பாயிண்ட்ஸை சொல்றேன். அந்த பாயிண்ட் சரியா இல்லையானே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதில் முதல் பாயிண்ட் இந்த ரெண்டு படத்தோட ஸ்டோரி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் அதை இவங்க நரேட் பண்ண விதம். ஜிகர்தண்டா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி, செகண்ட் ஹாஃபில் வேற மாதிரின்னு படம் எங்கேயுமே நமக்கு பெரிய அளவில் குழப்பத்தை உண்டாக்கியிருக்காது. அதுவே இந்த டபுள் எக்ஸில் ஒரு ஃபீமேல் சிஎம், அவங்க அடுத்த பிஎம் ஆக போகிறாங்க. அதனால் இன்னொரு சிஎம் தேவை. அதில் ஒருத்தர் நடிகர், இன்னொருத்தர் நடிகரோடு இருக்கிறவர். அந்த நடிகர் கலராக இருப்பார், அதனால் அவர் கருப்பாக இருக்கிறவரை கிண்டல் பண்ணுறாரு. அதனால் கருப்பாக இருக்கிற ஒரு டென்ஷன் ஆகி ஹீரோவாக ட்ரை பண்ணுவார்னு இந்த ட்ராக்கே ஃபுல் டிராஃபிக் ஆகி நிற்கும் போது, செகண்ட் ஹாஃபில் வண்டியை காட்டுக்குள்ளே விட்டால் வண்டி எங்கேருந்து நகர்றது? அங்கே இருந்த புதைக்குழிக்குள்ளே மாட்டி ஒரே ஐடியாக உள்ளே போனது தான் இவங்களோட சாதனையே. சரி, கதை சரியில்லை, அதை நரேட் பண்ண விதமும் சரி இல்லைன்னு பார்த்தா, கேரக்டரைசேஷனும் அதே மாதிரி இருந்தால் நாம் என்ன தான் பண்ணுறது? மறுபடியும் ஃபஸ்ட்டு பாட்ட உதாரணத்துக்கே போனோம்னா, யார் புரோட்டகானஜிஸ்ட் யார் ஆன்டகானஜிஸ்ட்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ், எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேரும் நடிக்க வச்சு அவங்க அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நடிக்கலை. அப்படி நடிக்கலைனாலும் அந்த ரோலுக்கு உண்டான எஃபர்ட்டாக போட்டிருந்தாங்க. ஆனால் அதுவும் எந்த வகையிலையும் யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம், இந்த படத்தில் வர எந்த கேரக்டரோடவும் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் படத்தில் பல ஸ்டேட்லேருந்து பல நடிகர்கள் நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா இது பேன் இண்டியா படம்னு நம்மளை நம்ப வைக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதே ட்ரையை கதையில் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி தான் படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும். சினிமோட்டோகிராஃபி நீட்டாக இருக்க இந்த படத்தில் எடிட்டர்னு ஒருத்தர் இருக்காருன்னு படத்தோட டைட்டில் அப்போ மட்டும்தான் நமக்கு ஃபீல் ஆச்சே. இதில் படம் முழுக்க துப்பாக்கி சண்டை, கத்தி சண்டைன்னு பல சண்டைகள் இருக்குது. ஆனால் எந்த சண்டையும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை மட்டும் தரலை. கடைசியாக நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசை, பாடல்கள் ஒரு மாதிரி ஒட்டாமல் இருக்க பிஜிஎம் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டில் இருந்த ஒரு சில ட்ராக் இந்த படத்தில் ப்ளே ஆனப்போ இருந்த ஃபீலிங்கு, இந்த படம் மியூசிக்கில் இல்லாததை நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. இதில் இந்த பட கிளைமேக்ஸை ரொம்பவே எமோஷ்னலாக முடிகிறேன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது எனக்கு சுத்தமாக எமோஷ்னலாக இல்லை. அடுத்து படம் முழுக்க ஒரு பழங்கால கேமராவில் படம் எடுத்து அதை கிளைமேக்ஸில் ப்ளே பண்ணி அதன் மூலமாக ஒரு அரசியல் மாற்றமே வருதுன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலையாக இந்த கதை 1975 நடக்குது. ஏன்னா இதே மாதிரி ஒரு சீனை 2023 நடக்கிறதா சொன்னால் நான் மட்டும் இல்லை, நம்ம அசால்ட்டு சேதுவும் கூட அளவில்லாமல் சிரிப்பார். அசால்ட்டு சேதுன்னு சொன்ன உடனே தான் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, நம்ம பாபி சிம்மா பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் போர்ட்ரே பண்ண இந்த அசால்ட்டு சேது கேரக்டர் எப்பவுமே ஒரு மெமரபுளான மாசான கேரக்டர்னு சொன்னால் அதை யாருமே டிஸ்பியூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டபுள் எக்ஸ் படத்தில் நடிப்பறக்கன் எஸ்ஜே சூர்யாவுக்கு அசால்ட்டு சேது மாதிரி ஒரு மாசான மெமரபுளான கேரக்டர் கிடைக்காதுன்னு நினச்சி எனக்கு ரொம்பவே வருத்தம் தான். அதனால் ஆக மொத்தம் இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் எப்படி இருக்குன்னா, ஜிகர்தண்டா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம அசால்ட்டு சேது என்ன சொல்லுவார், நாம் வாழணும், செம்மையாக வாழ்ந்தாடுற மாதிரி வாழணும், அதுக்காக யாரையும் கொல்லலாம் எவரையும் கொல்லலாம்னு சொல்லி நம்ம கார்த்திக் சுப்புராஜ் தொடர்ச்சியா 3வது முறையா நம்மளை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால உங்களுக்கு தலைவலி வரணும்னு ஆசையா இருந்தாலோ, டைமை வேஸ்ட் பண்றது ஈஸியா இருந்தாலோ, காசை கரியாக்கிறது காணாவா இருந்தாலோ, நீங்க இந்த படத்தை தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா லாரன்ஸ் சார், சந்திரமுகி 2, ஜிகர்தண்டா 2 ரிசல்ட் உங்களுக்கு என்ன சொல்லுது? மற்றவங்க லெகசியை டேமேஜ் பண்ணாம தனக்கான லெகசியை மட்டும் உருவாக்கணும்னு சொல்லுது. பிகாஸ் மக்கள் சூப்பர் ஸ்டார் சார், மட்டமான படம் போதும் சார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ, நாராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.